தூத்துக்குடி மற்றும் அருகிலுள்ள மாவட்டங்களின் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஸ்டெர்லைட் ஆலையால் தொடர்ந்து ஆபத்து நீடிக்குமேயானால் அந்த ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடியில் அமைந்துள்ள ஸ்டெர்லைட் தாமிர ஆலையால் அந்த மாவட்ட மக்களும் அந்த மண்ணும் கடும் அபாயத்தை சந்தித்துக் கொண்டிருப்பதை அரசுக்கு எச்சரிக்கும் வகையில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு வலிமையுடன் போராடி வருவதாக தெரிவித்துள்ளார். தன்னெழுச்சியான அவர்களின் வாழ்வுரிமை போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தார்மீக ஆதரவினை தெரிவித்துக் கொள்வதுடன் ஸ்டெர்லைட் ஆலையினால் ஏற்படும் பேராபத்துகளை உடனடியாக அரசாங்கம் தீவிர கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி கெடுக்காத வகையில் அமைக்கப்பட வேண்டும் எனவும், ஸ்டெர்லைட் ஆலையின் கழிவுகளால் தாமிரபரணி ஆறும் அதன் பயன்பெறக்கூடிய விளைநிலங்களும் பாடுபட்டு கிடப்பதோடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மக்களின் உயிருக்கும் விளைவிக்கும் வகையில் புற்றுநோய், தோல்நோய் உள்ளிட்ட அபாயகரமான நோய்களை உருவாக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்திற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என வலியுறுத்துவதுடன் தற்போது செயல்படும் ஆலையின் விதிமுறைகள் மீது உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் உயிரை காவு வாங்கி மண்ணை பாழ்படுத்தும் கேடான செயல்பாடுகளை அரசு உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் மு. க. ஸ்டாலின். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.